கோலி கோலி தேங்க்ஸ்டா. ஆமாடா, இன்னும் நாளை ஃபைனல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆமாடா, ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் ப்ராக்டிஸ் போயிட்டு வந்தேன். இன்னும் நைட் ஒரு சின்ன செஷன் இருக்குடா, அதுக்கப்புறம் டேரெக்டாக ஸ்போர்ட்டுக்கு தான். ஓகேடா, நாளைக்கு கூப்பிட்றேன் முடிச்சுட்டு. ஓகே. தி நெக்ஸ்ட் டே கோமலி கோமலி இல்லைடா போச்சுடா. தெரிலடா என்னாச்சு, நல்லா தானே இருந்தேன். இன்னைக்கு நைட்டு செஷன் அட்டன் பண்ணேன். இன்ஃபேக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் கூட காலையில் இருக்கு என்கிட்ட தாண்டா இருந்துச்சு. ஆனால் தெரியலா, ட்ராக்குக்குள்ளே போகிறேன் அப்படியே கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆயிடுச்சு. ஏன்னே தெரில, அது சுற்றி அப்படியே ஃபுல்லாக ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்து சம்திங் அப்படியே ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப ஃபஸ்ட்ரேட் ஆகிட்டேன். அதே இல்லாமல் அவங்கள பார்த்து நான் முன்னாடி தோத்துருவேன்னு சொல்லி அவங்க ஒரு பயம், ஒரு ஃபியர், ஒரு ப்ரெஷர். இல்லைடா, இதில் என்ன எனக்கு இதுனா, கோச் நிறையா பண்ணாரா, கோச் பண்ணார், என்னோடய ஸ்கில்ஸ் எதுவுமே எனக்கு காமிக்க முடியல, அத்தனை ரொம்ப இதாகுது. சரி ஓகேடா, பார்க்குறேன், கூப்பிட்றேன். ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ஷிப் சுந்தர். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ யாரெல்லாம் போய் செக் பண்ணுறியோ மறக்காம போய் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டா அது இதுன்னு எல்லாமே ஃபாலோ பண்ணிருங்க. ஸோ எஸ், ஃப்ரெண்டில் பார்த்த சீனாரி எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அது நம்ம எல்லார் லைஃப்லையும் நம்ம அது ஃபேஸ் பண்ணியிருப்போம் காய்ஸ், சீரியஸாக. விச் இஸ் அதுதாங்க ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்னா சும்மா பேட் எடுத்துகிட்டு பால் எடுத்துகிட்டு போய் வளர்றது கிடையாது. ஸ்போர்ட் இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸ். அதே நீங்கள் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சியர், ஒரு மோட்டிவேஷன், ஒரு சக்ஸஸ், ஒரு பாசிட்டிவ்னஸ் நல்லாவே க்ரியேட் ஆகும். ஆனால் அது இன்னொரு சைடு வந்தீங்கன்னா ஒரு ஃபியர், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ப்ரெஷர். ஸோ இதுதான் ஆக்சுவலி ஸ்போர்ட். ஒரு ப்ரைம் ஸ்போர்ட்ஸ் மேன்னா ஆக்சுவலி அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க ஃபிசிக்கலாக மட்டும் நல்லா பல்காக மட்டும் இருக்க மாட்டாங்க, மென்டலாகவும் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த டிவியில் பார்த்து சொல்லுவோம், டே ஏன்டா கேட்ச் ட்ராப் பண்ணுற, இந்த கேட்ச் எல்லாம் ட்ராப் பண்ண முடியாதான். ஆனால் அந்த இடத்துல அந்த பர்சனோட மென்டாலிட்டி, அதோட மைண்ட் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்குன்னு நம்மளால யாராலையும் ஃபேஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ தட்ஸ் த திங் ஐ. ஸோ இந்த வீடியோவில் அந்த ஒரு ப்ரெஷரை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வெளியே வருதுன்னு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். யெஸ் காய்ஸ், வித்தவுட் கோயிங் ஃபர்தர், கம் ஆன் காய்ஸ், லெட்ஸ் கெட் இன் த வீடியோ காய்ஸ். ஸோ எஸ் காய்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து இமேஜினேஷன். நம்ம இதுமாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற டைமாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம நைட் தூங்குற டைம், இல்லை நிறைய பேர் டே ட்ரீமர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி டைம்லலாம் வந்து அந்த ப்ரெஷரான ஒரு சிச்சுவேஷனை வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற டைமே டூ பால்ஸ் எயிட் ரன்ஸ் நான் அடிக்கணும்னு சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் மெயின் ஈவெண்ட்டாக வந்து ரியல் லைஃப்பில் வந்து நீங்கள் அதை பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு வந்து அது அவ்வளோ பெரிய மேட்டராக தெரியாது காய்ஸ். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரெசென்ட் பற்றி மட்டும் திங்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம எப்போ நம்ம பாஸ்ட்டும் ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணால் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக ஃபியர் ஒன்று நம்மக்கிட்ட வந்து கிரியேட் ஆகும், ஒரு பயம் ஒன்று கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் வந்து நேற்று மேட்ச் வந்து டக் ஆகிட்டாங்க காய்ஸ், அவனை வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து டெத் ஓவர்ஸில் இறக்கி விடுறாங்க, அவனுக்கும் ஒரு ஃபியர் கிரியேட் ஆகும். டே என்னடா, நேற்று நம்ம எதுவுமே அடிக்கலை, நம்மளை நம்பி இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க, நம்ம என்னடா போடணும்னு ஒரு ஃபியர் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ எஸ் காய்ஸ், அந்த ஒரு ஃபியர் ஒன்று. அதே மாதிரி நம்ம கூட விளையாட பர்சன்ஸ் சில பேர் இருப்பானுங்க, இன்னைக்கு மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காரு, ரன் ஆகிட்டே தான் இருக்கும், அப்பயே வந்து நம்ம நாளைக்கு பற்றி திங்க் பண்ணுவோம், டே மச்சா நாளைக்கு ஒரு டீமோட ஆட போகிறோம், அந்த டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம்டா, என்னடா பண்ண போறோம், சத்தியமா தோத்துருவோம்னு சொல்லி நம்ம அதுக்குள்ளேயே வந்து நம்ம ஃபியூச்சரை பத்தி திங்க் ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதனால தான் வந்து ஒரு ஒரு ஃபியர் ஒன்று நம்ம கிட்ட கிரியேட் ஆகுது. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு ப்ரெசென்ட்டை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம அங்கே நம்ம ஸ்கில்லை காமிச்சோம்னா எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் காய்ஸ். ஸோ இதான் வந்து செகண்ட் ஸ்ட்ராட்டஜி. தேர்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ். இப்போ வந்து ஃபோக்கஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபோக்கஸ் இஸ் த கீ டு ஹேண்டில் த ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, அது வந்து 100% ரைட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டிவியில் நம்ம நிறையவே கிரிக்கெட் மேட்சஸ் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் 2 ஓவர் 52 பேட்ஸ்மேன் பிரிஸ்டானுங்க, அப்பயே நிறைய பேர் டிசைட் பண்ணிடுவோம், அவ்வளோதான் மேட்ச் போச்சு, நம்ம அப்படியே ரிசல்ட்டெல்லாம் ப்ரெடிக் பண்ணிட்டு போயிடுவோம், அவ்வளோதான் மேட்ச் எப்படி தோக்கதான் போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே ப்ரெடிக் பண்ணிட்டு போயிடுவோம். பட் நோ, அதுதான் தப்புன்றேன். நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிச்சுவேஷனை பார்த்தே வந்து நம்ம வந்து ரிசல்ட்டை நம்ம ப்ரெடிக் பண்ணிட்டு போயிட்டு அங்கே வந்து ஃபோக்கஸ்னு ஒன்று கிடையவே கூடாது, அங்கே தான் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர்னு ஒன்று கிரியேட் ஆகுது கரெக்டாக. பட் நம்ம இதை பற்றி திங்க் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த ஒரு பிளேஸ்ல வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தா எல்லாத்தையுமே நம்ம அடித்து தூக்கிட்டு அந்த ஒரு டைம் வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும், நம்மளோட 100% பெஸ்ட்டை வந்து நம்மளால் ஈஸியாக வேறு கொடுக்க முடியும்னே சொல்லலாம். And yes guys, that's all from the video today. And yes, pudichirukku nenaikiren. And yes guys, let me see you all in my next video. Until then, this is Shiv Sundar signing off from Channel Shiv Broadcast. Keep supporting me. Yara pudusa channel unda marakama subscribe pannunga. And yes guys, paakalam.